فذكر إن نفعت الذكرى. سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. நபியே நீங்கள் நினைவுறுத்துங்கள், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஃபதக்கிர் இன்ன ஃபஅதி ஸிக்ரா, நிச்சயமாக அறிவுரை சொல்வது பலனளிக்கும். சயஸ்ஸக்கரு மையக்ஷா, யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறார்களோ, மறுமையுடைய அச்சத்தை உடையவர்களாக இருக்கின்றார்களோ, யாருடைய உள்ளத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளுடைய பயம் இருக்கிறதோ, சயஸ்ஸக்கரு மையக்ஷா, அவர்கள் அந்த அறிவுரையை கொண்டு பயன்பெறுவார்கள். நாம் இங்கு கேட்கக்கூடிய அறிவுரையை கொண்டு நமக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஹஷ்யா அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளையுடைய பயம் இருக்க வேண்டும், சொர்க்கம் நரகத்தை பற்றி உண்டான அச்சரிக்கை அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், துர்பாக்கியசாலி, கெட்டவன் இந்த உபதேசங்களை விட்டு விலகி கொள்ளுவான். அவனுடைய முடிவு என்ன? அல்லதி யஸ்லன் நாரல் குப்ரா, மிகப்பெரிய நரக நெருப்பிலே அவன் நுழைவான். சும்மலா எமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவன் அந்த நரகத்திலே வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. இந்த குர்ஆன் இந்த சூரத்துல் ஆலாவுடைய இந்த வசனங்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், யார் அல்லாஹுவை பற்றி மறுமையை பற்றி உண்டான விஷயங்கள் பேசப்படும் போது செவிதாழ்த்தி கேட்டு தங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ, அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹு தஆலா நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான். யார் அல்லாஹுவை அதிகம் அதிகம் அஞ்சிக் கொள்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான். யார் அறிவுரைகள் சொல்லப்படும் பொழுது சொர்க்கம் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுவது அலட்சியமாக புறக்கணித்தவர்களாக இருக்கின்றார்களோ, யாருடைய உள்ளத்தில் அதை பற்றி அல்லாஹுடைய பயம் வரவில்லையோ, அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் மிகப்பெரிய நரக நெருப்பிலே நுழைவார்கள். அதிலே அவர்களுக்கு சாவும் இருக்காது, அதிலே அவர்களுக்கு வாழ்வும் இருக்காது என்று. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களை வர்ணித்தது போன்று நாமும் அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றவர்களாக நல்லுபதேசங்களை கேட்போமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுது பல விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை கொண்டு இன்றைய உரையை ஆரம்பம் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே 1052வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை நடத்துகின்றார்கள், ஈதுல் அதஹா அல்லது ஈதுல் ஃபித்ருடைய தொழுகை நடத்துகின்றார்கள். நடத்தி முடித்ததற்கு பிறகு தங்களுடைய தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். பிறகு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைகளுக்கு பிறகு பெண்களுக்கென்று தனித்து உபதேசம் செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்தவர்களாக மிகவும் கவலையுடனும் மிகவும் மன உருக்கத்துடனும் சொன்னார்கள், இன்னி உரீது குன்ன அக்ஸர் அஹ்லின்னார், பெண்களே நான் உங்களை அதிகமாக நரகத்திலே பார்த்தேன், நரகத்தில் வாழக்கூடிய மக்களில் நரகத்தில் நுழையக்கூடியவர்களில் அதிகமானவர்களாக நான் உங்களை பார்த்தேன். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நபித்தோழர்கள் சஹாபி பெண்மணிகள் கேட்டதற்கு பிறகு நடுநடுங்கினார்கள், கவலைப்பட்டார்கள், அழுதார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிமாதா, ஏன் எங்களுடைய பாவம் என்ன என்பதாக கேட்டார்கள், பெண்களுடைய குற்றம் என்ன அவர்கள் நரகத்திலே அதிகமாக நுழைவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நரக நெருப்பை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்பதை, நரகத்தை பற்றி நரகத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை சொல்லிவிட்டு நீங்கள் அதிகமாக நரகத்தில் செல்வதற்குண்டான காரணம் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு காரணங்களை குறிப்பிட்டார்கள். தக்ஃபுர்னல் அஷீர் வ துக்ஸிர்னல் லஅன், தக்ஃபுர்னல் அஷீர் வ துக்ஸிர்னல் லஅன், நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், உங்களுடைய கணவனுடன் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒரு பெண் தனது கணவனுடனே நீண்ட காலம் வாழ்ந்ததற்கு பிறகு அந்த கணவன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு விஷயம் மனதிற்கு விருப்பமற்ற முறையிலே நடந்துவிட்டால்,
அதை சகித்துக் கொள்வதற்கு பதிலாக அதை பொறுத்துக் கொள்வதற்கு பதிலாக அந்த விஷயத்திலே தனது கணவனை மன்னிப்பதற்கு பதிலாக கணவனை பார்த்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள் மா ரஐது ஃபீக கைரன் கத் உன்னுடன் வாழ்ந்ததிலே இதுவரை நான் எந்த ஒரு நன்மையும் அனுபவித்தது கிடையாது உன்னுடன் வாழ்ந்ததிலே எனக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட்டது கிடையாது என்று வாழ்நாள் முழுக்க அனுபவித்த நேமத்துகளையும் அருள்கொடைகளையும் நீங்கள் முற்றிலுமாக மறுத்து விடுகின்றீர்கள் அல்லாஹ் அக்பர் பார்க்கிறோம் இந்த எத்தனையோ பெண்மணிகள் தொழக்கூடியவர்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்கள் எத்தனையோ பல நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் ஆனால் கணவனுடைய விஷயத்திலே கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்திலே மாறுபாடு செய்து தங்களுடைய அமல்களை வீணாக்கிக் கொள்கிறார்கள் தங்களுடைய நல்ல காரியங்களை பாழ்படுத்திக் கொள்கிறார்கள் நாளை வறுமையிலே கொடிய நரகத்திற்கு தகுதியானவர்களாக தங்களை மாற்றிக் கொள்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனையாக சொன்னார்கள் ஐயுமம்ரஅத்தின் மாதத் வ ஜௌஜுஹா அன்ஹா ராதின் தகல அல் ஜன்னா எந்த ஒரு பெண் கணவனுடைய திருப்தியுடைய நிலையில் எந்த ஒரு பெண் கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் மரணிக்கிறாளோ அவள்தான் சொர்க்கம் செல்வாள் என்பதாக பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு கடமைகளை கொடுத்திருக்கிறான் ஒன்று தங்களுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் எந்த பெண்கள் பிள்ளைங்கள்லாம் கொண்டு போயிடுங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு சத்தம் போடாமல் இருக்கு சொல்லுங்க எந்த பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்துகின்றார்களோ ஒரு காலம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை அனுபவிக்க முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த பெண் கணவனுடைய அதிருப்தி உடைய நிலை கணவனுடைய அதிருப்தியுடைய நிலையில இரவை கழிக்கின்றாலோ மலக்குகள் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள் என்பதாக மலக்குகள் தல்அனுஹல் மலாயிகா வானவர்கள் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள் மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு நோவினை செய்யும் போது தன்னுடைய கணவனுக்கு தொந்தரவு செய்யும் போது தன்னுடைய கணவனுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் போது இந்த ஆணுடைய சொர்க்கத்து பெண் என்ன சொல்கின்றால் தெரியுமா காத்தலக்கில்லா அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக இன்னமாகுவ தஹீலுக ஃபி துன்யா அவன் உன்னிடத்திலே ஒரு சொற்ப காலத்திற்காக உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறான் அவன் என்னிடத்திலே திரும்பி வரக்கூடியவன் என்பதாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹூர் இந்த உலகத்து பெண்ணை சபிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமான பெண் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதற்குரிய விளக்கமாக சொல்லுகின்றார்கள் ஐயுமம்ரஅத்தின் ஸல்லத் கம்ஸஹா வஸாமத் ஷஹ்ரஹா வஅதாஅத் ஜௌஜஹா நூதியத் மின் ஐயில் அபுவாபி ஷஅத் எந்த ஒரு பெண் ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக தொழுது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று கணவனுக்கு கீழ்படிந்து நடக்கின்றாலோ அவளுடைய உயர்வு அல்லாஹ் இடத்திலே நாளை மறுமையிலே சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களையும் அவளுக்காக திறக்கப்பட்டு எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ சொர்க்கத்திற்கு நுழையலாம் என்பதாக அந்த பெண்ணுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் சுப்ஹானல்லாஹ் கணவனுக்கு கீழ்படிந்து நடக்கும் பொழுது இவ்வளவு உயர்ந்த சிறப்புகளை இந்த ஆண்களிலே ஷஹீதுகளுக்கும் சித்தீக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சிறப்பை வெறும் தொழுகை நோன்பு கடமையான வணக்க வழிபாடுகள் கணவனுக்கு கீழ்படிந்து நடப்பதை கொண்டு அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கொடுக்கின்றான் அதே சமயத்தில் பெண்கள் கணவனுக்கு மாறு செய்து நடக்கும் பொழுது கணவனுடைய மனதை நோவினைப்படுத்தும் பொழுது அந்த பெண்கள் நரக நெருப்புக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் முதலாவது காரணமாக எச்சரிக்கை செய்து சொன்னார்கள் நீங்கள் நரகத்திலே நுழைவதற்கு காரணம் என்ன தெரியுமா தக்ஃபுருனல் அஷீர் கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் ஒன்று மார்க்கத்தை அறியாத பெண்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை தெரியாத பெண்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்காத பெண்கள் இவர்கள் மார்க்கத்தை விளங்காத காரணத்தினால் கணவனுக்கு மாறு செய்தவர்களாக கணவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களாக கணவனுடைய மனதை நோவினைப்படுத்தியவர்களாக வாழ்கின்றார்கள் இன்னொரு பக்கம் எந்த பெண்கள் தங்களை மிக பக்தி உள்ளவர்களாக தொழுகையாளிகளாக மார்க்கத்தை அறிந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பெண்களிலும் பலர் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் அறிவது கிடையாது இவர்கள் மார்க்கத்தை அதிகமாக அறிந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அதன் காரணமாக கணவனை விட தன்னை உயர்வாக மதித்து கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளிலே அவர்கள் அலட்சியம் செய்து
விடக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளிலே, கணவனுக்கு செய்ய வேண்டிய உபசரணைகளிலே ஒரு பெண் அலட்சியம் செய்து கணவனுடைய மன வருத்தத்தை சம்பாதித்துக் கொண்டால், கணவனுடைய மன வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டால் அந்த பெண் ஒரு காலம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இது விஷயத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொண்ட முஸ்லிம் பெண்மணிகள் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய தொழுகைகள், தங்களுடைய நோன்புகள், தங்களுடைய ஜகாத், இன்னும் இன்ன பல வணக்கங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே